சென்னையின் குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 அடியாக இருக்கும் நிலையில் நீர்மட்டம் தற்போது 22 அடியை எட்டினால் உபரிநீர் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது நாளை காலை தண்ணீர் திறக்கப்படும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் உபரிநீர் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 இருக்கிற நிலையில் நீர்மட்டம் 22 அடி எட்டினால் உபரிநீர் திறக்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த ஏரி சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரி. பல்வேறு ஏரிகளிலிருந்து உபரி நீர் மற்றும் கிருஷ்ணா நீரானது நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேகமாக நிரம்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட பருவமழை காலத்திற்கு முன்பாகவே ஏரியானது இந்த ஆண்டு நிரம்பியிருக்கிறது. இந்த கிருஷ்ணா நீரும் அதே போல் பல்வேறு ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரானது தினந்தோறும் வினாடிக்கு 231 கனஅடியானது தற்போது ஏரிக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரியுடைய மொத்த அளவு வந்து 24 அடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 21.96 இன்று மாலைக்குள் 22 அடியை எட்டுவதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரானது வினாடிக்கு 100 கனஅடியானது முதல் கட்டமாக திறக்கப்படும் எனவும், மேலும் நீரானது ஏரிக்கு வரத்து அதிகரித்தால் அதிக நீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அடையாறு கரையோர மக்களுக்கானது அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. சிறுகளத்தூர், காவலூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், அதே போல் திருநீர்மலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அந்த அடையார் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அங்கே துணி துவைக்கவோ ஆடு மாடு மேய்க்கவோ விளையாடவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏரிக்கு வரத்தானது நீர் தினந்தோறும் அதிகரித்து வருவதன் காரணமாக தற்போது 231 கனஅடி நீருக்கு வந்திருந்தாலும் அந்த விட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் உபரி நீர்களும் அதே போல் கிருஷ்ணா நீரும் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதிகப்படியான நீர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. 22 அடி எட்டிய பின்பே அந்த நீரானது திறக்கப்படும். ஆகையால் நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்படுவதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் முறையாக செம்பரம்பாக்கம் ஏரியானது திறக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பருவமழைக்கு முன்பாகவே ஏரி நிரம்பியிருப்பதன் காரணமாக சென்னைக்கு இந்த ஆண்டு முழுவதுமாக குடிநீர் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல் நிலத்தடி நீர் உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை அந்த கரையோர மக்களுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. நாளை காலை 100 கனஅடியானது திறக்கப்பட உள்ளது.